ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செய்ய போறது வந்து வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நம்ம 3 நிமிஷத்துல எப்படி இட்லி பொடி தயாரிக்கலாம்னு செய்ய போறோம் இப்போ முத தோரம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு அது மிதமான சூட்ல வச்சு வறுக்கணும் இதுக்கு தேவையான பொருள் வந்து கடலை பருப்பு தோரம்பருப்பு கடலை பருப்பு வத்தல் பூண்டு இதெல்லாம் இடிச்சு வச்சுக்கணும் பூண்டலாம் போட்டு நல்லா வறுத்துறணும் கருகு விடாம போ கடல பருப்பு போட்டு நல்லா வறுத்துறலாம் நல்லா அதுக்கு அப்புறம் உளுந்தம் பருப்பு போட்டு அதையும் ரெண்டையும் சேர்த்து வறுக்கலாம் இது ஒண்ணும் இல்ல ஏன்னா கடல பருப்பு கொஞ்சம் டைம் ஆகும் உளுந்தம் பருப்பு சீக்கிரமா வறுத்துறலாம் நல்லா வறுத்துட்டு அது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த தட்டிலே இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துட்டு போட்டுக்கலாம் தட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் நல்லா போட்டு நல்லா அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் அது அது எடுத்து பாருங்கள் அது எடுத்து பார்த்ததும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் வறுத்துக்கலாம் ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வறுத்துடணும் அதையும் நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அது 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இப்போ இடித்து வச்ச பூண்டை போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு இது 1 நிமிஷம் கூட ஆனால் போதும் இது டக்குன்னு கறிக்கிறோம்ல அதனால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே எடுத்து வச்சுருவோம் எல்லாத்தையும் இப்போ எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் போட்டு அரைச்சிடலாம் அரைச்சி வரும் இந்த இட்லி பொடி 3 நிமிஷத்தில் இட்லி பொடி ரெடி நம்ம வீட்டு இட்லி பொடி இது வந்து சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு நல்லது சின்ன பசங்களுக்குலாம் நல்லா கொடுக்கலாம் பருப்பு பெருங்காயத்தூள்லாம் போட்டுக்கோம்ல அதனால் ஜீரண சக்தியெலாம் நல்லாயிருக்கும் இது எங்கள் வீட்டு பையனுக்கு கூட இது தான் கொடுக்குறோம் இட்லி பொடி இது இட்லி தோசை நல்லா வச்சு சாப்பிட்டுக்கலாம் சுடு சாப்பாட்டில் ஒயிட் ரைஸ் இருக்குல்ல ஒயிட் ரைஸில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த இட்லி பொடியை போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு